ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்து சில மாதங்களாக இங்கேயே குடியிருந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர் கடத்தியிருந்த சிறுமியையும் மீட்டு காவல்துறையினர் காப்பகத்தில் சேர்த்தனர். வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் சாஹினூர் முல்லா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் இந்திரா காந்தி நகரில் சாஜா பாஷா என்பவருக்கு சொந்தமான வீட்டில் 2 மாதங்களாக வாடகைக்கு குடியிருந்தார். இவருடன் வங்கதேச நாட்டைச் சேர்ந்த 15 வயது சிறுமியும் இருந்தார். பெங்களூருவில் உள்ள தன்னார்வ அமைப்பிற்கு போன் செய்த சிறுமி, சாஹினூர் முல்லா தன்னை வங்கதேசத்தில் இருந்து கடத்தி வந்தார், என்னை காப்பாற்றுங்கள் என தகவல் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக ஹட்கோ காவல்துறை விசாரித்ததில் சாஹினூர் முல்லாவும் அந்த சிறுமியும் காதலித்ததும் வங்கதேசத்திலிருந்து பாஸ்போர்ட் மற்றும் விசா இல்லாமல் இந்தியாவிற்கு மேற்கு வங்க மாநிலத்திற்குள் நுழைந்து அங்கிருந்து ஒசூருக்கு வந்ததும் சிறுமியுடன் தங்கியிருந்ததும் தெரிய வந்தது. சிறுமியை கடத்தியது தொடர்பாக வங்கதேச காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதும் உறுதியானது. சாஹினூர் முல்லாவை கைது செய்த காவல்துறை நேற்று சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். சிறுமியை மீட்டு ஓசூர் அண்ணாமலை நகரில் உள்ள ஆதரவற்றோர் தங்கும் இல்லத்தில் தங்க வைத்துள்ளனர். வங்கதேசத்திலிருந்து ஊடுருவல்கள் அதிகமாக வருவதை கட்டுப்படுத்த மத்திய அரசு தீவிர முயற்சி எடுத்து வரும் நிலையில் ஒருவர் இங்கு வந்து வாடகைக்கு வீடு எடுத்து குடியேறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.